நான் டாக்டர் கலைவாணன். இன்றைக்கி அமில்டம் டயாஃபுட் நானும் எடுத்துக்கிட்டேன். இதில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி அதில் அவங்க கொடுத்துருந்த ஃபுட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரைஸில் வந்து பார்த்தா தூய மல்லி சாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த தூய மல்லி சாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இல்லாமல் இது வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தா பொன்னாங்கண்ணி கூட்டு. பொன்னாங்கண்ணி கீரை எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தோம்னா கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்சுலின் செக்ரேஷனவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அடுத்தது பார்த்தா வாழைத்தண்டு பொரியல் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாழைத்தண்டுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய யூடிஐ பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா துவையலில் பார்த்தா பெரண்ட துவையல் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரண்டை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு போனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பான்க்ரியாஸ்க்கு பெரண்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சாம்பாரில் வந்து பார்த்தா சின்ன வெங்காயம் போட்ட அவரக்காய் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சின்ன வெங்காயம் எல்லாருக்குமே தெரியும், டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அது டேஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஐடிக்குமே வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது காராமணி காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா கொழுப்பு வந்து நல்லாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நல்லாவே குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நெல்லிக்காயில் ரசம். இந்த நெல் எல்லாருக்கும் தெரியும், நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தா சுகருக்கு வந்து நல்லாவே குறைக்கக்கூடியது, தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காயில் ரசம் கொடுத்துருந்தாங்க, உண்மையாலுமே ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாலட் பார்த்தோம்னா வெள்ளரிக்காயை வச்சு சாலட் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எட்டு ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டோ இல்லை காரம் அதிகமாக போட்டோ சாப்பிடுவோம். பட் இவங்க கொடுத்துருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 48 நாளைக்கு இந்த டயாஃபுட் எடுத்துக்கிறதுனால அவங்க உடம்பில் நல்ல மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி சுகரோட லெவலும் வந்து நார்மலாகவே மெயின்டைன் ஆகும். இவங்களோட இந்த இதுக்கு முயற்சிக்கு வந்து நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம்.